வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் நிலவே எபிசோட் 18. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டின் ஆதி ஹவுஸ் ஆர் டைனிங் ஹால். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிந்து அம்மா 10 மணி காலேஜ் வந்துடுங்க சரியா? அகிலா சரிடி காலையிலேருந்து இதே 1000 தடவை சொல்லிட்டேன். சிந்து ஓ அவ்வளோ தடவை சொல்லிட்டுனா, சரி சீக்கிரம் வாங்க. ஆதி சிந்துமா நாங்கள் கரெக்டாக வந்துடுறோம் 10:30 சரியா? சிந்து ம் ஓகேண்ணா. அப்பா ஐசு அண்ணன் பாப்பா தூக்கிட்டு வரா. அண்ணன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. அகிலா ஐசு என்னாச்சு, ஏன் பாப்பா அழறா? ஐஷு தெரில என்னன்னு. அருண் பசிக்குது போல், சாப்பிட கொடுத்தியா? ஐஷு ம் பால் குடிச்சிட்டு அருண் ஆனால் அழுதுகிட்டே இருக்கா. ஆதி எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா? அகி அதெல்லாம் வேணாதி. ஐசு நீ போய் பாப்பாவுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணுமா? ஹீட்டுக்கு எதாவது வந்திருக்கும், தண்ணி லைட்டாக சூடு பண்ணு. எண்ணெய் தைச்சி குளிக்க வைக்கலாம், அண்ணனையாவை வாங்கிக்கிறாங்க. ஐசு சரின்னு கிச்சனுக்கு போகிறா. ஆதி அண்ணனையா பாப்பா வாய்க்கலாக்கிட்டு இருந்து வாங்குறாரு. அருண் ஆதி பாப்பாவோட அழகி நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. சிந்து காலேஜுக்கு போகிறா. இன் பார் ஹவுஸ் இன் ஹால். ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. ஷர்மி மா இன்றைக்கி எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வருவீங்களா? சீதா இப்போ வந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்குது. ஷர்மி நினச்சி இதான் சொல்லுவீங்கன்னு நான் கவி வர சொல்லிட்டேன். அவள் வருவா. பாரு ஏ பார்க்குறேன்டி, வர முடிஞ்சால் வரேன், இல்லை அப்பா வருவார். அவி ஏன் மேடம்க்கு என்ன ஒர்க் இருக்குது, வெட்டியாக தானே இருக்க, போக வேண்டியது தானே? பாரு நான் ஒன்றும் வெட்டியே இல்லை, எனக்கும் ஒர்க் இருக்கு எருமை. அவி எது எருமையா? நீ தாண்டி பிசாசு பாரு முறைக்கிறா. ஷர்மி அக்கா அன்றைக்கி வரேன்னு சொன்னேன், இப்போ என்ன பேச்ச மாத்திர? பாரு இல்லடி கொஞ்சம் தலைவலியாக இருக்காதான். சீதா என்ன திடீர்னு தலைவலி? அவி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஆதி கூட கடலை போட்டிருப்பா, அதான் தலைவலி. இல்லை பாருமா. பாரு நீ கொஞ்சம் இடங்குறியா? ஆர்கே அம்மு ஒரு 1/2 hour தானே, போயிட்டு வாமா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, என்னால் முடியாது. பாரு ம் சரிப்பா. ஷர்மி அக்கா மறந்துடாத வந்துரு. பாரு ம் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. இன் ஆதி ஹவுஸ் இன் ஹால். ஆதி ஹாலில் ஏதோ ஃபைலை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஷாம் வர்றாரு. ஷாம் மச்சான் ஆஃபீஸ் போகிறேன்டா. ஆதி ம் இந்தாடா இந்த ஃபைலை சஞ்சய்கிட்ட கொடுத்துடு சரியா? ஷாம் ம் சரிடா. அகிலா ஷாம் இந்த லஞ்ச் எடுத்துகிட்டு போ. ஷாம் ம் பை ஆண்டி. அகிலா ம் பைப்பா பார்த்து போ. ஷாம் லூஸ். அகிலா ஆதி சிந்து காலேஜுக்கு எப்போ போகிறேன்? ஆதி ஒரு 1/2 hour கிளம்பிடுவோமா, நீங்களும் கிளம்புங்க. அகிலா ஆதி நீ மட்டும் போயிட்டு வாப்பா, நான் வரல காலேஜுக்கு. ஆதி ஏம்மா? அகிலா அது ஆதி நானும் வந்துட்டா, ஐஷு மட்டும் தனியாக இருக்கணும். வேணச்ச வேறு அவள் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா, ஈவினிங் தான் வருவா, அதான் சொல்கிறேன். ஆதி ம் சரிம்மா நானே போகிறேன். அகிலா ம் சரிப்பா போ. இப்படி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சீன் ஃபேட்ஸ் சீன் செஃப்ட் இன் ஒன் ஹவுஸ். அந்த ஹவுஸ் ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக இருக்குது. அதில் ஒரு ரூமில் மட்டும் ஆதியோட ஃபோட்டோஸ் இருக்குது. ஆதியோட ஃபோட்டோஸ் மேலே ஒரு வாட்டர் கிளாஸ் ஃப்ரோஸாக வந்து விழுது. அங்கே அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறாரு. அவரோட ஃபேஸை கிளாத் வச்சு கவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஐஸ் மட்டும் தெரியுது. அந்த பர்சன் கோவமாக ஆதி ஃபோட்டோ கையில் எடுத்து பார்க்குறாரு. தட் பர்சன் சிரிக்கிறி ஆதி, சிரி நீ நேரம் செத்துருப்பேன்னு நினச்சேன். அண்ணன் இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? உன்னால் நான் பட்ட அவமானத்துக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். ஆதி ஃபோட்டோ கிளிக்கிறாரு. அப்போ அங்கே வேற ஒரு பர்சன் வராரு. பர்சன் 2 இது எதை நீ 6 வருஷமாக சொல்லிகிட்ருக்க, உன்னால் அவனை ஏதா பண்ண முடிச்சுதா? அவன் இறந்துட்டான்னு நினச்சேன், ஆனால் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். தட் பர்சன் எல்லா நேரமும் அவனால் என்கிட்டருந்து தப்பிக்க முடியாது, அவனோட உயிர் என்னால் தான் போகும். பர்சன் 2 இனி நீ என்ன பண்ண போகிற? போது இதோடு எல்லாத்தையும் விட்டு நிதிஷ். நிதிஷ் கோவமாக அந்த பர்சனை ஸ்லாப் பண்ணுறாரு. நிதிஷ் நீ ஒன்றும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம், இங்கேருந்து போ. தட் பர்சன் நீ எனக்கு ஒன்றாலும் பரவாயில்ல, நான் உன்னை மறுபடியும் தப்பு பண்ண விட மாட்டேன், இனியா கொஞ்சம் மாறு. நிதிஷ் ம் மாறு, அந்த ஆதி கொண்டு நல்லவனாக மாறுறேன். நிதிஷ் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்ல வர்றாரு. நிதிஷ் உன்னை போன்னு சொன்னேன், முதல்ல இங்கேருந்து போ. நிதிஷ் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போகிறாரு. நிதிஷ் கோவமாக திரும்பி வாலில் இருக்க ஆதி ஃபோட்டோ பார்க்குறாரு. சீன் ஃபேட்ஸ் சீன் ஷிஃப்ட் இன் காலேஜ் இன் சிந்து கிளாஸ்.
சிந்து ஷர்மி கிளாஸில் பேசிகிட்ருக்காங்க. ஷர்மி, ஓய் மாமா வராரா? சிந்து, ம், அம்மா வண்ணா வரேன்னு சொன்னாங்க, வந்துடுவாங்க. உனக்கு யார் வருவாங்க, அண்ணியா? ஷர்மி, ம், ஆமாம் கதை வருவா. ம், இப்படி ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டாஃப் வராங்க. ஸ்டாஃப், ம், இன்னும் வராதவங்க பேரண்ட்ஸ் சீக்கிரம் வர சொல்லுங்கள். ஆஃப்டர் 2:00 எங்கள் எல்லா ஸ்டாஃப்க்கும் ஒரு மீட்டிங் இருக்குது, சரியா? ஸ்டூடெண்ட், ஓகே மேம். மேம், ஓகே, சீக்கிரம் உங்கள் பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஷர்மி, நான் போய் எங்கள் அக்கா கால் பண்ணுறேன். சிந்து, நானும் அண்ணா கால் பண்ணுறேன்னு ரெண்டு பேரும் ஃபோன் எடுத்து ஆதிப்பாரு கால் பண்ணுறாங்க. ஃபியூ மினிட்ஸ் கால் கட் பண்ணுறாங்க. சிந்து, அண்ணா பக்கத்தில் வந்துட்டாரான், கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கான், சீக்கிரம் வரேன்னு சொன்னார். ஷர்மி, அக்கா கார் பஞ்சர் ஆயிடுச்சான், டிரைவர் மெக்கானிக் கூப்பிட்டு போயிருக்காரான் இன்னும் சொல்கிற, வர லேட் ஆகும். சிந்து, ஏய் என்ன சொல்கிற, சரி நான் வேணா அண்ணா கால் பண்ணி அண்ணியை கூட்டிகிட்டு வர சொல்லவா? ஷர்மி, ம், ஓகே. சிந்து, சரி நீ அண்ணி எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக கேளு, நான் அண்ணா கால் பண்ணுறேன். ஷர்மி, இன்னும் பாரு கால் பண்ணுறான். சிந்து ஆதி கால் பண்ணுறான். ஆதி கால் அட்டன் பண்ணுறாரு. ஆதி, சிந்து இப்போ தானே கால் பண்ணேன், டிராஃபிக் கிளியர் ஆகலேனோ, நான் சீக்கிரமாக வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சிந்து, அண்ணா நான் உன்னை இப்போ எப்போ வருவேன்னு கே கால் பண்ணல, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆதி, என்ன ஹெல்ப் தான்? சிந்து, அதண்ணா பாருன்னு இருக்காங்கள, அவங்களும் ஷர்மிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தாங்க, வேறு வழியில் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ரோட்டில் தனியாக நிற்கிறாங்க, நீ அவங்களையும் கூட்டிகிட்டு வரியா? ஆதி, ம், சரி நான் பார்த்துக்குறேன். அப்போ ஷர்மி சிந்துட்டிருந்து ஃபோனை வாங்குறான். ஷர்மி, மாமா நான் ஷர்மிலா பேசுகிறேன். ஆதி, ம், சொல்லுமா. ஷர்மி, மாமா அக்கா இங்கே இருக்கான்னு ஏதோ அட்ரஸ் சொல்கிறான், சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரீங்களா? ஆதி, ம், சரி நான் கூட்டிகிட்டு வரேன்னு கால் கட் பண்ணுறாரு. ஆதி பைக்கை டர்ன் பண்ணி பார் இருக்கிற பிளேஸுக்கு கிளம்புறாரு. சீன் ஃபேட்ஸ் இன் பார் ஹவுஸ். அவி ஹாலில் சிட் பண்ணி அவரோட பிஏக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அப்போ திவி அவர் ரூம்லேருந்து வரா. அவி சீரியஸாக ஃபோன் பேசிகிட்ருக்காரு. திவி அவரை பார்த்து ஸ்டெப்ஸ்கிட்டே நிற்கிறான். அவியை சைட் அடிச்சிட்டு நிற்கிறான். அவிக்கு ஏதோ ஃபீல் ஆகவே திரும்பி பார்க்குறாரு. கவி அவரையே பார்த்துட்ருக்கிறத பார்க்குறாரு. என் ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. கவி அதை கவனிக்காமல் அவியவே பார்த்துட்ருக்கா. அவி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கவிக்கிட்ட வர்றாரு. அவி கிட்டே வரதை பார்த்து ரியாலிட்டிக்கு வரா. உடனே அங்கேருந்து போக போகிறான். அவி, ஓய் கவி ஸ்டாப் அப்படியே நிற்கிறான். கவி எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி நிற்கிறான். அவி அவகிட்ட நிற்கிறாரு. அவி ஹஸ்கி வயசில், இவ்வளோ நேரம் இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருந்தீங்க? கவி எதுவும் சொல்லாமல் முழிக்கிறான். அவி, உங்களை தான் கேட்குறேன், என்ன பண்ணிகிட்ருந்தீங்க? கவி, நான் ஒன்றும் பண்ணலே, அம்மா தான் நின்றுட்டுருந்தேன். அவி அவளை குறுக்குறன்னு பார்க்குறாரு. கவி, எப்படி பார்க்குறீங்க, தள்ளுங்க எனக்கு வேலை இருக்குன்னு அங்கேருந்து போக போகிறான். அவி அவ கையை பிடிக்கிறாரு. கவி அவரை பார்க்குறான். அவி, இவ்வளோ நேரமாக என்ன தானே பார்த்துட்ருந்தீங்க? கவி, இல்லையே நான் உங்களை ஒன்றும் பார்க்கல, நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு அவி கையை எடுத்து விடுறான். அவி நம்பிட்ட நக்கலாக சொல்கிறாரு. கவி, நீங்கள் நம்புங்க இல்லை நம்பாட்டி போங்க, எனக்கு என்ன, முதல்ல கையை விடுங்க. அவி, ஓகே அப்போ நீங்கள் என்ன பார்க்கல அப்படி தானே? கவி, ஆமாம். அப்போ ராஜு அவியை கூப்பிட்றாங்க. அவி, ம், வரமானு சொல்லிட்டு கவியை பார்க்குறாரு. வந்து உங்களை பார்க்குறேன்னு போகிறாரு. கவி அவியை பார்த்து சீக்கிறான், அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறான். சீன் பேட்ஸ் இன் காலேஜ். ஆதி பாரு சிந்து சர்மிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பாரு, ஓய் ஒழுங்காக படி, ரொம்ப கிளாஸ் கட்டடிக்காத. ஷர்மி, நான் ஒன்றும் கிளாஸ் கட்டடிக்கலை. பாரு, ஓ அப்போ மேம் போய் சொல்கிறாங்களா? ஆதி, விடு பார்வதி, கிளாஸ் கட்டடித்தால் நல்ல மார்க்கு. ஆதி, விடு பார்வதி, கிளாஸ் கட்டடித்தால் நல்ல மார்க் தானே ஸ்கோர் பண்ணியிருக்கான், அதுவும் இதில் ஒரு ஃபன் தான். பாரு, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல். ஆதி, பின்ன காலேஜ் லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணமில்ல, வந்தோமோ படித்தோமோ போனோமான்னு இருக்கக்கூடாதுல்ல, அதான் அப்பப்போ கிளாஸ் கட்டடிப்பேன். சிந்து ஆதியை பார்க்குறான். ஆதி, இப்போ நீ ஏன் எப்படி பார்க்குறேன்? சிந்து, நீ ஏன் கிளாஸ் கட்டடிக்கிற, அப்போ நான் கட்டடித்தா மட்டும் ஏன் திட்டுறேன்? ஆதி, அதெல்லாம் அப்படி தான், ஒரு அண்ணன்னா நான் உனக்கு கரெக்டாக இருன்னு சொல்லுவேன், நான் என்ன உனக்கு ஐடியாவாக கொடுக்க முடியும் கிளாஸ் கட்டடிக்க? சரி நீங்கள் கிளாஸ்க்கு போங்க, நாங்கள் கிளம்புறோம். ஷர்மி, ம், பை மாமா அக்கா. சிந்து, பாய் அண்ணா. நீ பாரு, ம், பாய், ஒழுங்காக படிங்க ரெண்டு பேரும், சரியா? சிந்து, நீ ரொம்பவே இவ கூட சேரத, உன்னையும் படிக்க விட மாட்டா, இவளும் படிக்க மாட்டா. ஷர்மி, சீப்பே நீ வா சிந்து போகலாம். ரெண்டு பேரும் கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆதி, பருதி உன் கார் ரெடி ஆயிடுச்சான், டிரைவர் கால் பண்ணி கேளு, இன்னும் ரெடி ஆகலைன்னா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வீட்டில். பாரு, ம், ஓகே, அதுன்னு டிரைவருக்கு கால் பண்ணுறா.
டிரைவர் கார் ரெடின்னு சொல்கிறாரு. பாரு, கார் ரெடி ஆகிடுச்சாதி, நான் டிரைவர் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். நீங்களே என்னை வீட்டில் விட்டுறீங்களா? ஆதி, ம், சரி வா போகலாம். பாரு, வீட்டுக்கா? ஆதி, பின்ன வேறு எங்கே போகணும்? பாரு, அது இல்லை, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு போகலாமா? ஆதி, இல்லை பாரு, நான் ஆஃபீஸில் பர்மிஷன் தான் கேட்டிருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு, ஸோ இப்போ முடியாதே. பாரு, ஓ சரின்ட்டெல்லாம் சொல்கிறான். ஆதி, சரி இன்னும் ஆஃப் அன் அவர் தான் இருக்குது, அதனால் நம்ம கேன்டீனில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படி ஒன்று வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், ஓகேவா? பாரு ஓகேன்னு ஹாப்பியாக தலையாடுறான். ஆதி இன்னும் அவளை பார்த்து சிரிக்கிறாரு. சரிவா போகலான்னு ரெண்டு பேரும் கேன்டீனுக்கு போகிறாங்க. ஆதி, ஓய் என்ன சாப்பிட்ற? பாரு யோசிக்கிறான். ஆதி, ரொம்ப யோசிக்காமல் சீக்கிரம் சொல்லி, என்ன வேணும்? பாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? ஆதி, ம், ஓகேன்னு ஐஸ்கிரீம் வாங்க போகிறாரு. கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் வாங்கிட்டு வராரு. பாரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஆதிக்கிட்டிருந்து 2 ஐஸ்கிரீமே வாங்கிடுறான். பாரு தேங்க்யூ ஆதின்னு 1 ஐஸ்கிரீமும் சாப்பிட்றான். ஆதி அவளை பார்த்து சிரிக்கிறாரு. அவள் குழந்த மாதிரி 2 ஐஸ்கிரீமே சாப்பிட்றான். ஆதி, ஹலோ மேடம், கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம் வேறு எங்கேயும் போயிடாது. பாரு, ஆமாம், நீங்கள் சாப்பிட்லையா? ஆதி, ம், எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. பாரு, வேணாம், நீங்களும் வாங்கிக்கோங்க. ஆதி, ம், எனக்கு வாங்கினது சித்த, நீ சாப்பிட்றியே. பாரு, ஓ, அப்போ 2 எனக்கு இல்லையா? ஆதி பார்க்குறாரு. பாரு, சாரி, இருங்க, நான் வேறு உங்களுக்கு வாங்கித்தரேன். ஆதி, பரவாயில்ல, நீ சாப்பிடு, எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம். பாரு, ப்ளீஸ் ஆதி, எனக்காக, நான் என்ன இந்த ஐஸை நான் சாப்பிட்ல, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஆதிக்கிட்ட ஐஸ்கிரீம் கொடுக்குறான். ஆதி வாங்கிக்கிறாரு. 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஆதி பார்வையே பார்க்குறாரு. அப்புறம் அவளை பார்த்து நல்லா சிரிக்கிறாரு. பாரு, ஏன் சிரிக்கிறீங்க? ஆதி எதுவும் சொல்லாமல் சிரிக்கிறாரு. பாரு, சொல்லுங்கள் ஆதி, எதுவும் சொல்லாமல் சிரிச்சுட்டே அவர் மொபைல் எடுத்து செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி பாருக்கிட்ட கொடுக்குறாரு. பாரு, இதுக்கு தான் சிரிச்சிங்களா, போங்க ஆதின்னு அவள் மோ தன் நோஸில் இருக்க ஐஸ்கிரீமை க்ளீன் பண்ண போகிறான். ஆதி ஏ இருந்த உடனே பாருவை அப்படியே அவரோட சேர்த்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. பாரு, என்ன பண்ணுறீங்க, உங்களை அதை டிலீட் பண்ணுங்கள். ஆதி, நோ, இந்த ஃபோட்டோலையும் ரொம்ப அழகாக இருக்குது பார்வதி, அப்படியே ஒரு குழந்த மாதிரின்னு அவள் கண்ணத்தை கிள்றாரு. பாரு வைக்கப்படுறா. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.